போக்குவரத்துக்கு இடையேறும் இடையூறாக நிற்க விரும்பவில்லை. போக்குவரத்துக்கு தொந்தை கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை. ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வைகோ வந்து விட்டார். திராவிட இயக்கத்தின் போர்வாய் வைகோ அவர்கள் வந்து விட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி 40-க்கு 40 புதுவையை சேர்த்து வெற்றி பொரசு கொட்டும். அதை போலவே 22 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் உதயசூரியன் ஜொலிப்பான், உதயசூரியன் ஜெயிக்கும் என்ற அந்த உணர்வோடு அவருடைய அறிக்கையில் மிக தெளிவாக கூறினார். நம்முடைய தாய்மார்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு கடன் வாங்கியாவது அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று படிக்க வைக்கின்றார்கள். அதற்கு வேறு வழி இல்லாவிட்டால் தங்களிடம் இருக்கக்கூடிய கால் சவரன், அரசவரன், முக்கால் சவரன், ஒரு சவரன், ரெண்டு சவரன், மூணு சவரன், நாலு சவரன், அஞ்சு சவரன் வரை நகைகளை ஈடாக வைத்து கடன் பெறுகிறார்கள். அந்த ஏழை எளிய பெண்களிடம் ஒரு கால் சவரன் நகை கூட இல்லை. எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக இந்த கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த தங்கம் அவர்களுக்கே போய் திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டதை ஆரவாரத்தோடு எல்லா இடங்களிலும் வரவேற்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் வரவேற்கின்றார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறியதோடு விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட் போடப்படும், விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், கல்வி கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்து விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என்று சொன்னதை அவர்களும் அதே கருத்தை பிரதிபலித்து நாங்கள் விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட் கொண்டு வருவோம், ஏற்கனவே ரயில்வே பட்ஜெட்டை நீக்கினார்களே அதை மீண்டும் ரயில்வே பட்ஜெட்டையும் கொண்டு வருவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் வறுமையின் கோரப்பிடியிலே சிக்கி வாடி வதங்குகின்ற ஏழை எளிய குடும்பங்களினுடைய துன்ப துயரத்தை கண்ணீரை போக்குவதற்காக வறுமை கோட்டுக்கு கீழே துன்பத்திலே தவிக்கக்கூடிய 25 கோடி பேருக்கு மாதம் 6000 ரூபாய், வருடத்துக்கு 72000 ரூபாய், 5 வருடத்துக்கு 360000 ரூபாய் அவர்கள் கணக்கிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படும் என்று அறிவித்த செய்தி மிகப்பெரிய வரவேற்பை நடுத்தர மக்களிடம், ஏழை எளிய மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கின்றது. செய்திருக்கிற கொடுமை ஒன்றல்ல இரண்டல்ல. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொன்ன நரேந்திர மோடி அரசு கார்பரேட் கம்பெனிகளின் கடன் 2,42,000 கோடி தள்ளுபடி செய்திருக்கிறது, 5,00,000 கோடி வரி சலுகை செய்திருக்கின்றது. இவ்வளவும் செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், புல்வாமா மாவட்டத்திலே நடைபெற்ற தாக்குதலில் உயிரிழந்தார்களே 41 பேர், அவர்கள் சிந்திய ரத்த துளிகளை எண்ணி ஓட்டு போடுங்கள் என்று கேட்டது சர்வாதிகாரி. பிரதம அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஈவு இரக்கம் இருந்தால் 89 தமிழர்கள் இறந்தார்களே கஜா புயலிலே, ஒரு வாரத்தை அனுதாபம் தெரிவித்தீர்களா, இரங்கல் தெரிவித்தீர்களா? உலகமெல்லாம் சுற்றி வருகிற உங்களுக்கு எங்கள் செந்தமிழ்நாட்டின் வளமான தஞ்சை திறனி பஞ்ச பிரதேசமாகி விடுவோம் என்கிற அளவுக்கு எல்லாம் அழிந்து கிடக்கிறதே, அதை வந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா? வெளியிட்டு காட்டியது. ஆகவே என்னுடைய அன்புக்குரிய பெரியோர்களே, நாம் போக்குவரத்துக்கு இடையேறும் இடையூறாக நிற்க